அமெரிக்காவில் துப்பாக்கி பயன்படுத்துவோருக்கான வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்றாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அதிபர் பைடன் அறிவித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி டெக்சாஸ் மாகாணத்தில் பள்ளி ஒன்றுக்குள் புகுந்த இளைஞர் ஒருவர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் ஆசிரியர்கள் உட்பட பத்தொன்பது குழந்தைகள் கொல்லப்பட்டனர் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நியூ ஆர்லின்ஸ் மாகாணத்தில் நிகழ்ந்த உயர்நிலைப் பள்ளிக்கு நிகழ்ச்சி ஒன்றில் மற்றொரு சூடு சம்பவம் நிகழ்ந்தது அண்மை காலமாக அமெரிக்காவில் அடுத்தடுத்து நிகழும் துப்பாக்கிச் சூடு கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட தீர்மானித்துள்ள அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் துப்பாக்கி பயன்படுத்துவோருக்கான வயது வரம்பை உயர்த்த திட்டமிட்டுள்ளார் அமெரிக்காவில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஜோ பைடன் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது